ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தர்ஷிவாணி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மார்னிங். அம்மா வந்து பார்த்திங்கன்னா துணி துவைச்சிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஷிவானி வா துணி காய பொருளாக ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இன்றைக்கி நம்ம அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க வந்து வழக்கம் போல், நான் இப்போ பேசியிருக்கிறது அம்மாக்கே தெரியாது, அவங்க வழக்கம் போல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், கண்டினியூ பண்ணலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாடிக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எங்கள் மாடியில். அண்டு ரொம்ப காமான ஒரு பிளேஸுங்க. பேக்ரவுண்டில் மலை, அப்புறம் வந்து நிறைய சூப்பராக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்றேன்னா சாப்பிட்றேன் தான் இந்த வீடியோ பாருங்க. ஓகே, ஷிவானி ஜாயின் பண்ணிட்டா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வ்ளாக் மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடிக்கு வந்திருக்கோம். துணி காய வைக்கிறதுக்காக நான் ஆக்சுவலாக வந்திருக்கேன். ஸோ துணி காய வச்சுட்டு இதுக்கப்புறம் போயிட்டு டிஃபன் செய்யணும். டிஃபன் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா தூதுவளை தோசை செய
பில்டிஸ்கல் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி வந்து பில்டிஸ்கல் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல வந்து ஒரு ஸ்டூல் மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் வந்து உங்களோட ஷேர் பண்ண பிக்சர் வந்து நான் அட்டாச் பண்ண ஸ்க்ரீன்ல அதை பாருங்க. அது டெஸ்க் இல்ல ட்ராலி. ஸோ அதே வெப்சைட்ல இருந்து நான் இன்னொரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன், மேனேஜராக இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அங்கேக்கு ஸோ ஆல் இன் ஆல் எல்லாத்துக்குமே தேவைப்படும் அப்படின்றதுக்காக வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்டோட அது எப்படி இருக்குது, அது மாதிரியான விஷயங்களையும் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து தூதுவளை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சரி, இப்போ துணியை காய வச்சுட்டு போயிட்டு தூதுவளை தோசை எப்படி செய்யுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார், நம்ம மாடி பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்க, செம்மையாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து ஒரு லைவ்ல காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா, நல்லா பெருசா சூப்பரா இருக்கும். ஸோ மாடி சுற்றி உள்ள நேச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம வெயில் வந்து ரொம்ப இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு துணியை காய வச்சுட்டு போயிட்டு வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள. சரி, இப்போ நம்ம வந்து இங்கே காயப்பட போகிறோம். நான் வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். அம்மா கிளிப்பேங்க, நான் கிளிப்போ பண்ணா போடுறேன். ஓகே, காயப்போட்டு கீழே போயிட்டு அப்புறமே பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நேரமாக வந்துட்டு வெயில் ஓவராக இருக்குது. ஸோ வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு நம்மளால் வேலை செய்ய முடியல அதனால். ஸோ கீழே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கஷாயம் வச்சுட்டு போனதை வந்து சூடு பண்ணி குடிச்சிட்டு நான் இப்போ வந்து தூதுவளை தோசை செய்ய போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா காலையில் காஃபி டீலாம் கிடையாது, கஷாயம். இந்த கஷாயம் எப்படி போகணுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். இது வெயிட் லாஸ்க்கு மற்ற எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது, சளிக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே. இப்போ வந்து தூதுவளை தோசை செய்ய போகிறேன். ஏன்னா வீட்டில் எல்லாத்துக்குமே சளி அப்படின்றதுனால தூதுவளை தோசை செய்யலான்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் நான் எந்திரிச்சு ஒட்டியே வந்துட்டு அரிசியும் துவரம்பருப்பும் வச்சுருக்கேன். அதாவது அரைக்கப்பளவுக்கு புளுங்கல் அரிசி, அரைக்கப் பச்சரிசி, ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு. ஓகேங்களா, இதுதான் மெஷர்மெண்ட். நான் அதை ஊற வச்சு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் வந்துட்டு சீரகம் 1 ஸ்பூன், மிளகு வந்து 2 ஸ்பூன். இதில் வந்து மிளகு தான் வந்து காரத்தை தூக்கி கொடுக்கறது, அதனால் வந்து மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கூட வந்து சோம்பு சேர்த்துக்கணும். கூட வந்து இஞ்சி 1 பீஸை வந்து 4 கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கூட வந்து வரமிளகாய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு 1 5 பல் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கரக்கரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த தோசை டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரக்கரப்பாக அரைச்சதில் கொஞ்சம் சரியாக அரைப்பட்டு அரைப்படாமல் இருக்குது. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல தூதுவளையை வந்துட்டு நல்லா கழுவிட்டு அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ தூதுவளையில் நிறைய முள் இருக்கும், அதனால் கையில் எதுவும் குத்திடாமல் பார்த்துக்கோங்க, பார்த்து செய்யுங்க. ஸோ இப்போ போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா போட்டோன்னா நல்லா சுத்தாது, கொஞ்சம் தண்ணி விட்டால் தான் கொஞ்சம் சுத்தம். இடையில் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ நைட்டாக அரைச்சிக்கிறேன். அரைச்சாச்சு, இது மாதிரி அரைப்பட்டிருக்கு. இப்போ கூட வந்து நம்ம ஊற வச்சிருந்தோம்ல பருப்பு அரிசிலாம், அதை வந்து இது கூட சேர்த்துக்கப்புறோம். கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேட்சாக சேர்த்துக்கிட்டாலும் சரி, நான் இன்றைக்கி கொஞ்சம் தான் அரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு நேரத்துக்கு மட்டும் தான் நான் இந்த தோசை செய்கிறேன் அப்படின்றனால சும்மா கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ 2 பேட்சாக சேர்த்துக்கிட்டாலும் ஓகே, ஒரே பேட்சில் அரைச்சாலும் ஓகே தான். நான் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கிறேன். இப்போ 1st பேட்ச் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. தண்ணி மாதிரி போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ அவ்வளோதான் அரைச்சாச்சு. அதுக்கப்புறமா மீதி உள்ள பேட்ச் ரெண்டாவது பேட்ச் இருக்குல்ல அதையும் இது கூட சேர்த்து அரைச்சிட்டு இதுக்கு ரெண்டுக்குமே சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பை வந்து இது கூட சேர்த்து நான் அரைச்சிக்க போகிறேன். அரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல அது கூட இதை கலந்துடணும். ஸோ நல்லா நைஸாக உங்களால் எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ரெண்டையும் ஒன்றா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஒரு தடவை கலந்துட்டு மிக்ஸி ஜாரையும் அலசி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியதான். நல்லா கலங்கியிருந்துக்கோணும், ஏன்னா ரெண்டு பேட்சாக சேர்த்துருக்கோம்ல. அதனால் இப்போ நல்லா கலந்துட்டு தோசை வாத்துற வேண்டியதான். இதுக்கிடையில் வந்து நான் சட்னி அரைச்சிட்டு வந்துடுறேன். சட்னி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும், சூட்டபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மிளகா சட்னி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும், மிளகா சட்னியும் நல்லாயிருக்கும், கார சட்னின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதான் இப்போ வந்து நான் தேங்காய் சட்னி நான் அரைச்சி எடுத்துகிட்டு தாளிச்சுட்டு தோசை ஊற்றி சாப்பிட்லாம். அவ்வளோதான் அரைச்சாச்சு. இப்போது வந்து இதை தாளிச்சிட வேண்டியதான். மாவு நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு பத்தாத போல் இருந்துச்சு, ஸோ அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நான் கலந்துக்கிறேன். ஒரு பக்கம் வந்து அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு மாவு நல்லா கலந்து விட்டுட்டு தோசை கல்லை எப்பவும் போல் சூடுபடுத்திட்டு நம்ம தோசை ஊற்றிட வேண்டியதான். இந்த தோசை பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம தோசைலாம் ஊற்றோம்னா அதே அளவுக்கு நல்லா இழுக்கிறதுக்கு நல்லா சன்னமாகவே வரும், மொத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பயப்பட தேவையில்லை. நார்மலாக சன்னமாகவே ஊற்றி எடுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்படியே வந்து தோசை ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் லேசாக செவந்து வந்திருக்குல்ல, இவ்வளோ தான் செவக்கும். ரொம்ப வந்து இது செவக்காது. உடனே அரைச்சி உடனே சட்டுன்னு ஊற்றிடலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் அடுப்புக்கு பின்னாடி உள்ள இடத்துலலாம் வந்து வால் ஸ்டிக்கர் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தோசை பிள்ளைங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு நான் வால் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட போகிறேன். நல்லதாக ரெண்டு பக்கமும் போட்டு நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. தோசை வந்து பாருங்கள் நல்லா முறை முறை நல்லாயிருக்கு. ஸோ நல்லா சாஃப்டாகவுமே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே போல் இன்னொரு தோசை ஊற்றிடலாம். தோசைலாம் ஊற்றியாச்சு. இப்போ சட்னி ஊற்றி சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துற வேண்டியதான். ஸோ தோசை வந்து ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. நான் இப்போ பிள்ளைங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு இதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா நான் வால் ஸ்டிக்கர் வந்து அடுப்புக்கு பின்னாடி ஒட்ட போகிறேன். ஸோ அதை வந்து நான் வந்து ஷேர் பண்ண முடியல, ஏன்னா அந்த சுச்சுவேஷன் வந்து எனக்கு ஷேர் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்துட்டு ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நான் வால் ஸ்டிக்கர் வாங்கினது. இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அமேசானில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதோட பையிங் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தூதுவளை தோசை செஞ்சாச்சு. தூதுவளை தோசை ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து பில்டிஸ்கல் இருக்குல்ல அதில் வந்து வாங்கின ப்ராடக்ட்டை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, வாங்க போயிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பில்டிஸ்கல் அப்படின்ற ஒரு வெப்சைட்லேருந்து ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம வாங்கியிருக்கோம். அது வந்து என்ன அப்படின்றத நான் பிரித்து காமிக்கிறேன். இது வந்து ரீசைக்கிள் திஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீட்டாக பேக் பண்ணி நீட்டாகவே வந்திருக்கு. அவங்களுடைய கம்பெனி பேக்கிங்லேயே வந்திருக்கு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கெலாம் வந்துட்டு ஆணி அடிப்போம்ல ட்ரில்லிங் மிஷின். ஸோ அதுதான். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெட் கலரில் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வீட்டுக்கு, ஸோ பெட்ரோல் பங்குக்கு வந்துட்டு எங்களுக்கு தேவைப்படுது சில விஷயங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து வாங்கியிருந்தோம். இது பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத நான் அப்படி உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ ஒயர் நல்ல லென்த்தாகவும் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. வெயிட்டுமே ரொம்ப ஹெவி வெயிட்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வெயிட்டாக இருக்குது. ஓகே, ஒரு ஒர்த்தபிளான ஒரு வெயிட்டாக இருக்குது.
ஸோ இதோட ரேட்டு அதுக்கப்புறம் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வெப்சைட்க்கு போயிட்டு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரேட் எவ்வளோன்றதே நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ரெண்டு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக எதுக்காக அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் சொன்னாங்க அது வந்து உள்ளுக்குள்ளே வந்து தேய்மான் ஆகிற மாதிரி சில இது இருக்கும், அது வந்து போயிடுச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அது போகும், அடிக்கடி யூஸ் பண்ணோம் அப்படின்னு அது போகும், அதுக்காக அந்த ஸ்ப்ரிங் சொன்னாங்க இந்த ஸ்ப்ரிங்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த ட்ரில் மிஷ் இதில் போடுவோம் இல்லையா, ஹோல் போடுவோம் இல்லையா, அது வந்து செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆணி நம்ம வச்சு இது பண்ணுவோம், அதை வந்து இதுக்குள்ளே தான் வைக்கணும். எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இதை வந்து லைட்டாக லூஸ் பண்ணணும், உள்ளுக்குள்ளே போகாது, ஏன்னா பெருசாக இருக்குது. இது வந்து ஸ்க்ரூ, இது ரொம்ப பத்திரமாக வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே விட்டுட்டு இதை மெது மெதுவாக திருப்பணும் அப்படின்னா லூஸ் ஆகும், டைட் ஆகும். இதுதான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்க்ரூ. ஸோ இதை வந்து நம்ம வேணுங்கிற டைப்புக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணிக்கலாம், கழட்டணும் அப்படின்னா, டைட் பண்ணணும் அப்படின்னா டைட் பண்ணிக்கலாம். ஸோ வச்சுட்டு நம்ம இந்த ட்ரில் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்துட்டு உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். இதுதான் இருக்கலே பெருசு, நமக்கு பெரிய ஆணியாக அடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம சூஸ் பண்ணி இது பண்ணணும், போட்டுட்டு இது மாதிரி டைட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இது இங்கே வாங்கிட்டு ஃபிக்ஸ் பண்ண தெரியல அப்படி மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இதோடைய லிங்க்கு, இதை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, வேணால் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ரேட்டுமே வந்து ஒரு ஒர்த்தபிளான ஒரு ரேட் தான், கிட்டத்தட்ட ஒரு 1000 கிட்ட சம்திங் தான் வந்துருந்துச்சு. பாருங்கள், இந்த இதை வச்சுட்டு இது பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்விட்ச் போட்டு ட்ரில் பண்ண வேண்டியதுதான். ஸோ நம்ம இருக்கிறது வந்து ரெட்டட் ஹவுஸ் அப்படின்றதுனால இஷ்டத்துக்கு நம்மளால் ஆணி அடிக்க முடியாது. ஸோ அதனால் அப்பா வீட்டில் வந்து நான் ட்ரில் பண்ணிவிட்டு நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. டைட் ஆகிடுச்சு, இதை வச்சு நம்ம நல்லா டைட் பண்ணோம் அப்படின்னா மூணு சைடுமே டைட் பண்ணிக்கலாம். டைட் ஆகிடுச்சு, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா இதாக இருக்குது, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்விட்ச் போட்டு இந்த கன்னை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ட்ரில்லிங் மிஷின் ரெடி. இப்போ பாருங்கள், இது பார்த்திங்கன்னா அப்பா வீட்டில் வந்துட்டு ட்ரில் பண்ணுறோம், அதே மிஷின் வச்சுட்டு. அவ்வளோதான் நம்மளுடைய ட்ரில்லிங் மிஷின் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆணை வச்சு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான் வேலை. ஸோ நம்ம ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நைட் ஆகிடுச்சு, நைட்டு வந்துட்டு தோசை ஊற்றிட்டு பாப்பாவுக்கு தம்பிக்கெல்லாம் நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிட்டுருக்கேன். இந்த ரெக்டாங்கிள் கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ சூப்பராக தோசை வருதுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா வருது. இது பார்த்திங்க அப்படின்னா சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணலாம் போயிட்டேன். ஸோ இதை கதையை சொன்னீங்கன்னா வீடியோவே பட்டாது, அதனால் வந்து நான் இதை இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்னுடைய அயன் திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சு ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் நிச்சயமாக இதோடைய ஸ்டோரியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து சிவானிக்கு விக்னேஷ்க்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்க வேண்டியதான். நைட் ஆகிடுச்சு, நைட்டு பார்த்திங்க அப்படின்னா வெங்காய சட்னி செஞ்சுருந்தேன். ஸோ விக்னேஷ் பாப்பாங்க சாப்பிட்டுட்ருக்காங்க, சிவானி சாப்பிட்டுட்டு அடுத்து படிக்க போகணும் அப்படி சொல்லிட்டுருக்கா. ஓகே, அவ்வளோதான், மேடம் சாப்பிட்டுட்டு படிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் ஸ்டிக்கர் ஊட்டினேன், நான் அதை வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதுதான், இது மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு 3D ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அதுதான் வாங்கி, இதோடைய ரேட்டுமே ரொம்ப கம்மி தான், 168 சம்திங் தான் வந்திருந்துச்சு. ஸோ இந்த டீல் ஆஃப் டே அந்த ஆஃபரில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாமே விளக்கியாச்சு, விக்னேஷ் வந்து சாப்பிட்டுட்ருக்கான், இதுக்கப்புறம் நம்ம தூங்க வேண்டியதுதான். இருக்கோம், அண்ணன் வந்து ஐபிஎல் மேட்ச் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ வந்து நான் பண்ண ட்ராயிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் பண்ண கிராஃப்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றதே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குட் நைட், பாய். ஓகே, பாய், குட் நைட். உங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன், அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.